வெல்கம் டு கம்மஞ்சோறு. நமக்கு இன்னைக்கு ஈரோடு மசாலா எபிசோட என்ன பத்தி எதை பத்தி பார்க்க போறோம்னா தட்டு வடை செட். தட்டு வடை செட்னா சேலம் தான் ஃபேமஸ் நினைப்போம். இப்போ ஈரோட்லயே போட்டிருக்காங்க. ஈரோட்ல எங்க போட்டிருக்காங்கன்னா நசினோட சம்பத் நகர் ஏரியால இருக்கு. சரி வாங்க அந்த கடையோட ஓனர்கிட்ட போய் பேசலாம். பேர் தாமோதரன். எத்தனை நாளா கடை போட்டிருக்கீங்க? இங்க ஒரு வருஷமா போட்டிருக்கேன். ஒரு வருஷமா போட்டிருக்கீங்க? என்னன்னா இங்க செய்வீங்க? ஆனியன் பூரி, மசாலா பூரி, மிளகு பூரி, நெய் பூரி, நாங்கள் 18 வகையான ஐட்டம் இங்கே போகிறோம். 18 வகையான ஐட்டம் போடுறீங்களா? ஆமாம், 18 வகையான ஐட்டமும் இங்கே நல்லா ஃபேமஸும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? கஸ்டமர் வந்து ஒவ்வொரு நாளைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வருவாங்க. ஓகே. அவங்க வந்து வேணுங்கிறத அவங்க என்ன காரமாக வேணுமோ, காரம் கம்மியாக வேணுமோ அப்படி கேட்டாலும் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்க சுவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறதுனால இங்கே ஃபேமிலியாக வராங்க. பார்சல் அதிகமாக போகுது. வர கஸ்டமர் எதனால் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க? இந்த தட்டோட செட்டு, இந்த கல்ல மசாலு, நொறுக்கல், இந்த மூணு ஐட்டம் தயிர் அதிகமாக சேல்ஸ் ஆகுது. அதிகமாக சாப்பிடுவோம். இந்த மசாலாலாம் நீங்கள் தான் செய்றீங்களா? நாங்களாக தான் செய்கிறோம். ஒவ்வொரு மசாலா என்னென்ன டேஸ்ட்? இது ஒன்று தக்காளி சட்னி, இது புதினா சட்னி, இது வந்து தேங்காய் சட்னி, இது வந்து தக்காளி சட்னி, காரம் ஜாஸ்தி, காரம் கம்மி, அவ்வளோதான். ஒவ்வொருத்தையும் காரத்தை வந்து நீங்கள் போட்டு, இது வந்து நார்மலு, இது மீடியம், இது எக்ஸ்ட்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக காரம், இது நார்மலாக மூணு எல்லாத்துக்குமே வருது. கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் வரவோட அதிகமாகிட்டே தான் இருக்குங்க. ஆமாம், அதிகமாகிட்டே இருப்பாங்க. நம்மளை தேடி வருவாங்க, ஃபோன் மூலமாக ஆர்டர் வருவாங்க, கார்லேருந்து ஆர்டர் போவாங்க. கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக பேசிவிட்டு அவங்க சிரிச்சுட்டு அவங்க ஃபேமிலி சம்மந்தமாக அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசிவிட்டு ஜாலியாக வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி சொன்னால் டேஸ்ட்டு தரம் இங்கே வந்து தரம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். சுத்தமாக இருக்கும், சுவையாக இருக்கும், அதை தேடி தான் மக்கள் வந்துட்டுருக்குறாங்க. தட்டுவோட இதெல்லாம் நீங்களே போடுவீங்களானா இல்லை வெளியே வாங்கிக்கிங்களா? தட்டுவோட வந்து சேலத்துலேருந்து வருதுங்க, சேலம் செவ்வாய்பேட்டையிலேருந்து வருது. நாங்கள் அங்கேருந்து ஃபோன் மூலமாக ஆர்டர்னா அங்கே ஒரு நாள் ஈரோடு போகிற பஸ்ஸில் போட்டு விட்ருவாங்க. நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம். பஸ் ஸ்டாண்டில் போய் எடுத்துக்கோங்க. எங்கள் கடையில் எது ஸ்பெஷலோ, எது அதிகமாக சேல்ஸ் ஆகோ அதில் ஒரு 5 டிஷ் போட்டுக்காங்க. நடக்கலை காரக்கடை கொஞ்சம் போடுறோம், பூந்தி கொஞ்சம் போடுறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணுறோம், லெமன் சாறு, அப்புறம் கொஞ்சம் கோகோனட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அப்புறம் அவங்க எப்படி காரம் எப்படி வேணும்? காரம் மீடியமாக போட்டுருக்கோம். அதிகமாக வேணும் எப்படி மீடியமாக அவங்க காரம் கேட்குறனாலும் நம்ம கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கும் போக இந்த நார்மல் சட்னி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சட்னி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். புதினா கொஞ்சம் ஆட் பண்ணி மின் சட்னி எதுக்குங்கண்ணா? அடுத்தது தயிர் கல்ல மசாலா போடுறோம். Thank you.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.